Hi friends, நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா சின்சன் கிட்ஸ் வேர்ல்ட். இது வந்து இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க சென்னையில. ஜார்ஜ் டவுன் பக்கத்துல இருக்கு friends. இது வந்து உள்ள போறப்பவே நமக்கு வந்து கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அனிமல்ஸ், கார்ட்டூன் கரெக்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள போறப்ப கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஆசையா இருக்கும். நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கோம் நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸா இருக்கு. நீங்க சென்னையில மால் ஃபன் சிட்டி நிறைய போயிருப்பீங்க. இதுல இப்போ நான் காமிக்கிற வந்து சீப் அண்ட் பெஸ்டா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட். இங்கே பாருங்க, கன் ஃபைட்டர் இருக்கு, கிட் ஃப்ராக் இருக்கு, மசாஜ் சேர் இருக்கு, விஆர் கேம்ஸ் கூட இருக்கு. பெரியவங்களுமே இங்கே வந்துட்டு விளையாடலாம். ஹார்ஸ் வீடியோ கேம் இருக்கு. அண்ட் தென் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த சர்க்கஸ், அந்த பால் ஐட்டம்ஸ், ஹலோ கிட்டி இருக்கு, ஜம்ப் பண்ணுற அந்த ஒரு கேம் இருக்கு, டாய் கேச்சர் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபன் சிட்டியில் உள்ள எல்லா கேம்ஸும் இருக்கு. நீங்கள் ஃபன் சிட்டி மால்க்குலாம் போனீங்கன்னா ஒரு கேமுக்கு வந்து 100 or 150 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 rupees தான் ஒரு கேமுக்கு வந்து, 30 rupees தான். நீங்கள் வந்து தனியாக கார்டு போடணும், அதுக்கு பே பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அதுக்கான ஒரு காயின் வாங்கிக்கலாம். 30 rupees கொடுத்து காயின் வாங்கிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஊஞ்சல் இருக்கு பாரு. பசங்க சர்க்கஸ்லேருந்து வேகமாக வருவாங்க. அந்த பால்குள்ளே விழும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த பால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் அவங்க வந்து குத்துற மாதிரி அந்த மாதிரி எந்த பால் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. 1 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பேபி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சின்ன சர்க்கஸில் ஊஞ்சலில் விளையாட விட்டுக்கலாம். உங்களையும் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது மால் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் டேக் கேர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ தான். கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. இதில் வந்துட்டு சேஃப்டியாக தான் உள்ளே விடுவாங்க. டெம்பரேச்சர் பார்த்துட்டு சர்டிஃபிகேட், நம்ம ஒரு டோஸ் போட்டிருக்கோமான்னு அந்த சர்டிஃபிகேட் பார்த்துட்டு தான் உள்ளவே அலோ பண்ணுவாங்க. அதே இது வந்துட்டு உள்ள கலர் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா தெரியுதா அந்த ஒரு கலர் லைட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பசங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பால்ஸ் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே பசங்க போய் ஒளிஞ்சால் கூட தெரியாது அந்த அளவுக்கு பால் வந்து நிறையா இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி வேமா, அண்ணன் கூட போ. கவி மறுபடியும் திரும்பி கூட்டு போ தம்பிய மேல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜம்பிங் கேம் போகலாம். மெதுவா மெதுவா போ.
ஆனா அவனால பேலன்ஸ் பண்ண முடியல அவன் இப்பவே நான் தனியா கூட ஜம்ப் நான் சரி பா இந்த ஹார்ஸ் அப்புறம் வந்து கார் மாதிரி இதில் வந்து சருகி வர மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க இது வந்து நார்மலாக நான் எங்கேயும் பார்த்ததில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே நம்ம வந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு நீங்கள் அவங்க கிட்ஸோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்